ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனவின் புனித சூசையப்பருடைய தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இன்றைய சூழலில் இந்தியாவில் கொரோனா பரவிக்கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய குடும்பங்கள் பல்வேறு குடும்பங்களில் பல்வேறு நபர்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருக்கிற நிலையில் வெளியில் போனால் என்ன ஆகும், வெளியில் போய்விட்டு வருகிற நம் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், நாம் வெளியில் போகாமல் வேலை செய்யாமல் எப்படி பிழைப்போம் என்ற அங்கலாய்ப்பில் மன கஷ்டத்தில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் இயேசு என்று தருகின்ற இறைவார்த்தை மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். துன்பமில்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நோயில்லாத வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை, இப்படி வாழ விரும்பி நாம் மகிழ்ச்சியாக வாழ பணத்தையும் பொருளையும் பதவியையும் படிப்பையும் தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தது முதல் மாலையில் நாம் உறங்குகின்ற வரை இந்த உலகத்து செல்வங்களுக்காக நாம் தேடுவது மகிழ்ச்சிக்காகத்தான். ஆனால் உண்மையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? நம்முடைய மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கிறதா? அல்லது இந்த உலகத்தில் நாம் தேடுவது இன்பமாக இருந்து உண்மையான மகிழ்ச்சியை தேடாமல் போய்விடுகிறோமா? நாம் தேடுவது இன்பமா? நாம் தேடுவது இந்த உலகம் தருகின்ற சுகபோக வாழ்க்கையா? அல்லது தூய ஆவியானவர் நம் உள்ளங்களில் பொழிந்திருக்கிற அவருடைய முக்கியமான கனிகளில் ஒன்றான உண்மையான மகிழ்ச்சியா? ஆண்டவர் மகிழவும் மகிழ்ந்திருக்கவும் நமக்கு தருகின்ற ஒரே கட்டளை, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்கிறார். நம்முடைய மகிழ்ச்சிக்கு அடிப்படையான காரணம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதுதான். ஆக கடவுள் நாம் மகிழ்ச்சியாக வாழ அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க நம்மை நிர்பந்திக்கிறாரா? கடவுளுடைய அன்பு நிர்பந்தத்துக்குள்ளானதா? நாம் கட்டளைகளை கடைபிடித்தால்தான் கடவுள் நம்மை அன்பு செய்வாரா? இல்லை, கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது. பாவ நிலையில் வாழும்போதும் கடவுள் நம்மை அன்பு செய்வதில்தான் அவருடைய அன்பின் மேல்மை விளங்குகிறது என்று ரோமர் கழுதி முகம் 5:8 புனித பவுலடியார் சொல்லுகிறார். அப்படி இருக்க தேவ பிள்ளைகளே, கடவுளின் திட்டத்துக்கு கீழ்ப்படிவதை நாம் எப்படி பார்க்கிறோம்? How do we view holy obedience to the will of God? இயேசு, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல் நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று யோவான் 15:10 யோவான் இந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்பதை, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதே நமது மகிழ்ச்சிக்கான ஒரே வழி என்கிறார் இயேசு. முதலில் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதன் கீழ்ப்படிவதன் அவசியம் பற்றி பேசுகிறார். சிலருக்கு கீழ்ப்படிதல் என்பதே சுமையாக அல்லது வெளியிலிருந்து நம்மீது சுமத்தப்பட்ட ஒரு கடுமையான பொறுப்பாக தோன்றலாம். ஆனால் உண்மை அது அல்ல. கீழ்ப்படிவதால் அவரது அன்பில் நிலைத்திருப்போம் என்கிறார். இயேசு விரும்பி செய்த கடவுளின் திட்டத்துக்கு கீழ்ப்படிதல் தந்தையை கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நிறைவேற்றுதலை மனுவுருவான கடவுளின் மகனான இயேசு தந்தை கடவுளுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருப்பதை விரும்பி செய்தார். அதனால் எப்போதும் தந்தை கடவுளின் அன்புடன் நிரம்பியவராயிருந்தார். இயேசு நம்மையும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க கூறும் வழிகாட்டுதல் அவர் அனைத்திலும் தந்தைக்கு கீழ்ப்படிபவராய் இருக்க விரும்பி தேர்ந்தெடுத்த வாழ்விலிருந்து உருவாவதை நான் பார்க்கிறேன். இயேசு தனது மனித இயல்பில் தந்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அதனால் தந்தையின் அன்பில் நிறைந்தவராயிருந்தார். இது மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றி கீழ்ப்படிதல் மிக்கவர்களாய் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்றும் நமக்கு உறுதி கருகிறார். நமது கிறிஸ்தவ வாழ்வில் கடவுளின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிவதை எப்படி பார்க்கிறோம்? எடுத்துக்காட்டாக 10 கட்டளைகளை தயக்கமின்றி கீழ்ப்படிந்து நிறைவேற்றுகிறோமா? 10 கட்டளைகளை சுமையாக நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்பாக பார்க்கிறோமா? அல்லது கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கவும் மகிழ்ந்து வாழவும் நமக்கு கடவுள் வழங்கியிருக்கிற வழிகளாக பார்க்கிறோமா? மகிழ்ச்சியை, அமைதியை, குழப்பமற்ற சூழலை, நேர்மையை, வளர்ச்சியை உள்ளூர விரும்பும் நமக்கு 10 கட்டளைகள் மிகவும் தேவையானவையாகவும் விருப்பமானவைகளாகவும் இருப்பதை நான் உணர்கிறேன். நமது இளைய இதயத்தின் உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கின்ற அன்பு வாழ்வும் மகிழ்ச்சி மிக்க வாழ்வுக்கும் ஒரே வழி கடவுளின் திட்டங்களாகிய கட்டளைகளுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ்வதே ஆகும்.
ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு பர்ஃபெக்ட் ஜாய் என்பார்கள். இயேசுவின் போதனைகளுக்கும் கடவுளின் கட்டளைகளுக்கும் ஒருவித எதிர்ப்புணர்வை நமக்குள் நாமே உணர்கிறோம் என்றால் இயேசுவின் இன்றைய நற்செய்தி போதனை நமக்கு மிகவும் அவசியமானதாகும். குறிப்பாக கொரோனா தொற்றிலும் பல்வேறு பிரச்சனைகளிலும் பொருளாதார சிக்கல்களிலும் தொழில் வீழ்ச்சிகளிலும் வேலையற்ற நிலையிலும் நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற மகிழ்ச்சியற்ற நிலையில் கடவுளை தேடுவது எதற்கு, கடவுளுக்கு கீழ்ப்படுவது எதற்கு என்ற ஒரு அங்கலாய்ப்பை கடவுளுக்கு எதிரான மனநிலையை நாம் உணர்கிறோம் என்றால் கீழ்ப்படிதலின் முழுமையான உண்மையை அதனால் ஏற்படுகின்ற நல்ல விளைவுகளை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளின் எல்லா கட்டளைகளுக்கும் கடவுளுடைய எல்லா போதனைகளுக்கும் கீழ்ப்படிவதற்கான ஆழமான விருப்பத்தையே நமக்குள் நம் ஆன்மாவுக்குள் உணர்கிறோம். கீழ்ப்படிதல் கடினமாக இருந்தால் கடவுளின் கட்டளைகள் திட்டங்களுக்கு கீழ்ப்படிதலின் பலன்களை உணர்ந்து கீழ்ப்படிதலினும் புண்ணியத்தை வளர்த்து கொள்ள நாம் இன்று முடிவெடுக்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் இன்பம் தேடுகிறவர்களா? ஆர் யூ எ பர்சன் பர்சியூவிங் ஹாப்பினஸ்? நீங்கள் மகிழ்ச்சியை தேடுகிறவரா? ஆர் யூ எ பர்சன் பர்சியூவிங் ஜாய்? இன்பம் ஹாப்பினஸ் மாறக்கூடியது, தற்காலிகமானது, நிரந்தரமற்றது. மகிழ்ச்சி ஜாய் என்பது தூய ஆவியின் கனிகளில் ஒன்று, நிலையானது, மாறாதது. அதனால் தான் புனித பவுலடியார் பிலிப்பியர்கள் எதிர்முகம் 4:4 ஆண்டவர்களோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்கிறார். புனித பவுலடியார் சிறையில் இருக்கும்போது பிலிப்பியர்கள் எழுதிய கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்தில் குறைந்தது 15 தவடையாவது மகிழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று புனித பவுலடியார் கட்டளையிடுகிறார். ஒரு மனிதர் சிறையில் இருக்கையில் துன்பப்படுகையில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இன்றைய கொரோனா சூழலில் நாம் வேதனைப்படுகையில், வேலையின்றி இருக்கையில், வீட்டுக்குள் முடங்கி கிடக்கையில், தொழில்கள் படுத்து கிடக்கையில், பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து இருக்கையில் நம்மால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஹவு கேன் எ பிரிசனர் பி ஹாப்பி? ஹவு கேன் வி பி ஹாப்பி இன் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன்? இவையெல்லாம் நம்முடைய கேள்விகளாக இருக்கிறது. 4 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் போதும் புனித பவுலடியாருக்குள் இயேசுவின் சீடர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதில் இருந்த தூயாவியின் கொடையான மகிழ்ச்சியை எதுவும் பாதிக்கவில்லை. அவர் சிறையில் இருந்தபோதும், அவர் வேதனைப்பட்ட போதும், அவர் தண்டிக்கப்பட்ட போதும், துன்பங்களை அனுபவித்த போதும் அவர் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி மிக்கவராக இருந்தார். புனித பவுலடியார் துன்ப வேளையில் மகிழ்ச்சியாக இருக்க கூறும் பல காரணங்களை பிலிப்பியர்களது திருமுகத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் காரணம், எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்வது. தேவையில் இருப்பது என்றால் என்ன, தேவைக்கு மிகுதியாக கொண்டிருப்பது என்றால் என்ன என்று பவுலடியார் புரிந்து வைத்திருந்தார். எல்லா சூழ்நிலைகளும் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொண்டிருந்தேன் என்பதை அவர் கூறுகையில், என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று பிலிப்பியர் 4:11-12 வசனங்களில் கூறுகிறார். மேலும் 13 வசனத்தில், எனக்கு வலுவூற்றுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்று உறுதிபட கூறுகிறார். மகிழ்ச்சியாக இருக்க பவுலடியார் கூறும் 2 காரணம், நற்செய்தி அறிவிப்பதாலும் நற்செய்தி அறிவிப்பவர்களுடன் இணைந்திருப்பதாலும் வரும் மகிழ்ச்சியை புனித பவுலடியார் குறிப்பிடுகிறார். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன், ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் என்று பிலிப்பியர் 4:5 வசனங்களில் கூறுகிறார். அனைத்துலக மக்களையும் எனது சீடராக்குங்கள் என்பது நம் ஆண்டவர் நமக்கு அனைவருக்குமாக கொடுத்த கட்டளையாகும். இக்கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் நமக்கு மகிழ்ச்சியை கொணரும். ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் ட்ரெமெண்டஸ் ஜாய். 3 காரணம், பிலிப்பியர்களை புனித பவுலடியார் உற்சாகப்படுத்தி, நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். புனித பவுலடியாருக்கு மாபெரும் மகிழ்ச்சி அவர் விண்ணகத்தை கண்டுபிடித்ததுதான். இவ்வுலக காரியங்கள், சிறைச்சாலை கூட அவருக்கு எந்த விதத்திலும் துன்பத்தையும் மகிழ்ச்சியை இழக்கவும் செய்யவில்லை. இதேபோன்று இயேசுவின் சீடர்கள் பணிக்கு சென்று திரும்பிய போது, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு இயேசு, தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்று பற்றியே மகிழுங்கள் என்று லூக்கா 10:17-20 வசனங்களில்
கூப்பிடுகிறார். நமது பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது, மகிழ்ச்சியோடு இருப்போம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கொரோனா நம்மை பாதித்திருக்கிறது தான், நம் நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது தான், நம் பொருளாதாரம் சிதைந்திருக்கிறது தான், நம் குடும்பங்களில் மகிழ்ச்சிக்கான எல்லா காரணங்களும் குறைவாக இருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறார். கடவுள் இந்த நிலையிலும் நம்மை கைவிடாதவராக, நம்மை கை கொடுத்து தூக்கிவிட நம்மை மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணரும்போது மட்டுமே தான் வள்ளுவர் சொல்லுவது போல துன்பம் பெறும் வேளையிலே நகுக என்பதையே புனித பவுலடியார் இன்றைய இயேசுவின் நற்செய்திக்கான விளக்கமாக நாம் இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுடைய திருவுளத்தை தேடுகிறவர்களாக இருக்கும்போது நாம் ஆண்டவருக்குள் அவரது அன்பில் நிலைத்திருப்போம். அவர் தருகின்ற மகிழ்ச்சி நம்மில் நிறைவுறும். இந்த கொரோனா ஒரு முடிவுக்கு வரும். நம் வாழ்வில் நிம்மதியும் நிலையான அமைதியும், கொரோனா அற்ற இந்தியாவும் கொரோனாவற்ற குடும்பங்களும் நாம் மறுபடியும் ஆண்டவருக்குள் பழைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடர நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக மாற தேவ வரத்தை கேட்போம். வல்லமையுள்ள ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு வழியாகவும் கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இறக்கத்தைய உள்ளம் நாடுது, உங்க இறக்கத்தைய உள்ளம் நாடுது. I'm in love.